தமிழக நெடுஞ்சாலை பணிகளை செய்யும் ஒப்பந்த நிறுவனம் SPK அன்கோ. இந்த நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நேற்று முதல் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். SPK அன்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் செய்யாதுரை மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுக்கு சொந்தமான 30 மேற்பட்ட இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனையில் 1,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து ஆவணங்கள், மூட்டை மூட்டையாக 2,000 கோடி ரூபாய் பணக்கட்டுகள் அடங்கிய 180 கோடி ரூபாய் பணம், 150 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. இரண்டாவது நாளாக இன்றும் செவ்வாய்க்கிழமை வருமான வரித்துறை அதிகாரிகளின் சோதனை நடைபெற்று வருகிறது. நெடுஞ்சாலை பணி ஒப்பந்த நிறுவனம் SPK அன்கோ நிறுவனத்தில் நடத்தப்பட்ட வருமான வரித்துறை சோதனையும், அதில் சிக்கிய 1,000 கோடி மதிப்புள்ள கணக்கில் வராத பணமும் நகையும் சொத்தும் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. SPK அன்கோ நிறுவனத்தின் உரிமையாளர் செய்யாதுரை, இவருக்கு கருப்புசாமி, நாகராஜ், ஈஸ்வரன், பாலசுப்ரமணியன் என 4 மகன்கள் உள்ளனர். செய்யாதுரை 30 ஆண்டுகளுக்கு முன்னர் ராமநாதபுரம் மாவட்டம் மேல்முடி மன்னார் கோயில் கோட்டையில் ஆடு வெட்டும் தொழிலும் ஆட்டு தோல் வியாபாரமும் செய்து வந்தார். நாளடைவில் நெடுஞ்சாலைத்துறையில் சிறு சிறு ஒப்பந்த பணிகளை எடுத்து செய்து வந்துள்ளார். படிப்படியாக வளர்ந்த அவர் கடந்த 7 ஆண்டுகளாக தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் முக்கிய ஒப்பந்தங்களை பணியில் எடுத்து செய்யும் அளவுக்கு வளர்ந்துள்ளார். தொடக்கத்தில் தனது நண்பர்களுடன் சேர்ந்து SPNCO என்ற நிறுவனத்தை தொடங்கி நெடுஞ்சாலை ஒப்பந்த பணிகளை செய்து வந்த செய்யாதுரை பின்னர் தனது செல்வாக்கு அதிகரித்தவுடன் தனது நண்பர்களை படிப்படியாக நிறுவனத்திலிருந்து நீக்கிவிட்டு SPNCO நிறுவனத்தை தொடங்கினார். சென்னையில் உள்ள SPK அன்கோ நிறுவனத்தின் அலுவலகத்தை அவரது 2வது மகன் நாகராஜன் கவனித்து வருகிறார். SPK அன்கோ நிறுவனத்தின் கீழ் கிரஷர்கள், குவாரிகள், ஸ்பின்னிங் மில் என பல்வேறு துணை நிறுவனங்களை நடத்தி வருகிறது. இவற்றை செய்யாதுரை மகன்கள் கவனித்து வருகின்றனர். இதில் செய்யாதுரையின் 2வது மகன் நாகராஜ் தான் தமிழக நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள அனைத்து ஒப்பந்த பணிகளையும் கவனித்து வருகிறார். கடந்த 7 ஆண்டுகளில் தமிழக நெடுஞ்சாலைத்துறையின் முக்கியமான பெரிய ஒப்பந்தங்கள் எல்லாவற்றையும் SPK நிறுவனமே பெற்றுள்ளது. இப்படி லாபம் ஈட்டிய 1,000 கோடிக்கு உரிய வரியை செலுத்தாமல் அந்த நிறுவனம் 100 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு செய்துள்ளது. இதனை கண்காணித்த வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் இறங்கியுள்ளனர். இந்த சோதனையில்தான் 180 கோடி ரூபாய் பணம், 150 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமல்லாமல் செய்யாதுரையின் SPK அன்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான 30 மேற்பட்ட இடங்களில் 2வது நாளாக சோதனை நடத்தி வருகின்றனர். இந்த சோதனையில் மேலும் சொத்து ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.